வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வெப்தம நண்பன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தாயுமான சுவாமிகள் அவர்கள் இயற்றிய பைங்கிலி கன்னி என்கிற அற்புதமான பாடல்கள். இந்த பாடல்களை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். நம்முடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு நிறையவே வந்துட்ருக்கு. இன்னும் நிறைய நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தாயுமான சுவாமிகள் திருமறை காடு என்ற வேதாரண்யத்தில் பிறந்தவர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இவருடைய அப்பா கேடிலியப்பர், அம்மா கெஜவல்லி அம்மையார். வடமொழி தமிழ் மொழி ரெண்டு மொழிகளிலும் புலமை பெற்றவராக விளங்கியவர் தான் தாயுமான சுவாமிகள். திருச்சிராப்பள்ளியை ஆட்சி புரிந்த விஜய ரகுநாத சொக்கலிங்கத்தாரிடம் அரசு கணக்கராக பணிபுரிந்தவர். அதுக்கு பிறகு அந்த பதவியை துறந்துட்டு மௌன குருவாக பல இடங்களுக்கு சென்று வாழ்ந்தவர். தவ நெறியிலிருந்து தன்னுடைய தவ வலிமையால் பல அற்புதமான பாடல்களை தமிழுக்கு கொடுத்தவர். வள்ளலார் சுவாமிகளும் பாரதியாரும் மிக எளிமையான பாடல்களை பாடுவதற்கு இவர் தான் வந்து முன்னுதாரணமாக விளங்கினார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தாயுமான சுவாமிகள் அவர்கள் பாடிய பைங்கிலி கன்னியிலிருந்து சில பாடல்கள் உங்களுக்காக எளிமையான விளக்கங்களுடன். கன்னின்றது இரண்டு அடிகளில் பாடப்படக்கூடிய பாட்டு. பைங்கிலி கன்னினா பசுமையான நிறத்தை உடைய இறக்கைகளை உடைய கிளி இருக்கே, அந்த கிளியை இறைவனிடம் தூதாக சென்று வரும்படியாக பாடக்கூடிய பாடலாக நம்ம இதை எடுத்துக்கலாம். முதல் பாடல் பாருங்கள். அந்தமுடன் ஆதி அளவாமல் என்னறிவில் சுந்தரவான் சோதி துளங்குமோ பைங்கிலியே என்று அந்த கிளியிடம் தாயுமானவர் பேசுகிறார். அதாவது முதலும் முடிவும் இல்லாத அறுப்பெரும் சோதியாக விளங்கக்கூடிய இறைவன் இருக்கார் இல்லையா, அவர் என் அறிவிலே தங்கியிருக்கிறார். அப்படிப்பட்ட இறைவன் எனக்கு அருள் செய்வாரோ சொல்லு பைங்கிலி என்று அந்த கிளியிடம் கேட்கிறார் தாயுமானவர். இரண்டாவது பாடல் பாருங்க. அகமேவும் அண்ணலுக்கு என் அல்லலெல்லாம் சொல்லி சுகமான நீ போய் சுகம் கொண்டு வா பைங்கிலியே என்று பாடுகிறார். அதாவது பசுமையான கிளியே பைங்கிலியே, என் மனத்திற்கண் பொருந்தி இருக்கின்ற இறைவனிடம் நீ சென்று என் துன்பத்தையெல்லாம் எடுத்து கூறி எனக்கு முடிவில்லாத இன்பத்தை பெற்று தர வேண்டும் என்று வேண்டுகிறார். அதாவது எனக்கு நிறைய துன்பங்கள் இருக்குது, இறைவன் என் மனசுக்குள்ளே இருக்கார், ஆனால் இறைவனை அடைவதற்கான வழி எனக்கு தெரியல. கிளியே, நீ எல்லா இடத்திலும் பறந்து செல்லக்கூடிய தன்மை வாய்ந்த கிளி, உனக்கு இறைவனை அடைவதற்கான வாய்ப்பு அதிகமாக கிடைச்சிருக்கும். நீ இறைவனை பார்த்தன்னா சொல்லு, என்னுடைய துன்பத்தை எல்லாம் போக்கக்கூடியவன் அவன் மட்டும்தான், அதனால் என்னுடைய துன்பத்தை போக்கி முடிவில்லாத இன்பத்தை எனக்கு தர வேண்டும் தருவாரா என்று அறிந்து கொண்டு வா, தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வா என்று பாடுகிறார். மூன்றாவது பாடல் பாருங்கள். ஆவிக்குள் ஆவியனும் அற்புதனார் சிற்சுகந்தான் பாவிக்கும் கிட்டுமோ சொல்லாய் நீ பைங்கிலியே என்று பாடுகிறார். அதாவது பைங்கிலியே, உயிருக்கு உயிர் என்று கூறப்படுகின்ற அற்புத மூர்த்தியாகிய இறைவனின் ஞானத்தால் பெறப்படுகின்ற சுகம் இந்த பாவியாகி எனக்கு கிடைக்குமோ நீ சொல் பைங்கிலியே என்று கேட்கிறார். அதாவது இறைவன் உயிருக்கு உயிராக இருக்கக்கூடியவன், ஞான அருள் தரக்கூடியவன், ஞான மூர்த்தியாக அற்புத மூர்த்தியாக இருக்கக்கூடியவன் இறைவன், அவனை அடையக்கூடிய சுகம் இருக்கே, அந்த ஞான சுகம் எனக்கு கிடைக்க வேண்டும். நான் அதையெல்லாம் பெறக்கூடிய தகுதியானவனா எனக்கு தெரியலை, நான் பாவின்னு மட்டும் எனக்கு தெரியுது. பாவியாகி எனக்கும் அந்த சுகம் கிடைக்குமா நீ சொல்லு பைங்கிலியே என்று அந்த கிளியிடம் கேட்கிறார். அடுத்தது நான்காவது பாடல். ஆறும் அறியாமல் என்னை அந்தரங்கமாக வந்து சேரும்படி இறைவர்க்கு செப்பிவா பைங்கிலியே என்று பாடுகிறார். அதாவது பைங்கிலியே, யாரும் அறியாத வண்ணம் இரகசியமாக வந்து என்னை அணைத்து ஆட்கொள்ளும்படி என் தலைவனாகிய இறைவனிடம் நீ சொல்லி வருவாயாக என்று பாடுகிறார். தன்னை தலைவியாகவும் இறைவனை தலைவனாகவும் நினைத்து தாயுமானவர் பாடுகிறார். இரகசியமாக வேண்டுமாவது என்னை வந்து அணைத்து கொள்ள வேண்டும், என்னுடைய துன்பத்தை எல்லாம் போக்க வேண்டும் என்று நீ இறைவனிடம் என்னுடைய தலைவனிடம் சென்று சொல்லிவா பைங்கிலியே என்று பாடுகிறார். அடுத்தது ஐந்தாவது பாடல் பாருங்கள். ஆறான கண்ணீருக்கு என் அங்கபங்கமானதையும் கூறாததென்னோ குதலை மொழி பைங்கிலியே என்று பாடுகிறார். அதாவது இறைவனை நினைத்து நினைத்து என்னுடைய உடலும் உயிரும் வருந்தி வருந்தி அதனால் கண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. இப்படி நான் வந்து வருத்தத்தோடு இருக்கிறேன்,
நீ இன்னும் இதை போய் இறைவன்கிட்ட சொல்லாதது ஏனோ என்று மடலை மொழி பேசக்கூடிய அற்புதமான அந்த பைங்கிலியை பார்த்து கேட்கிறாய், ஏன் நீ போய் சொல்ல மாட்ற? நான் எவ்வளோ வருத்தப்படுறேன் இறைவனை நினைத்து நினைத்து. அதனால் அவர்கிட்ட போய் சொல்லு என்று சொல்லும்படியாக தாயுமான சுவாமிகள் இந்த பாடலை இயற்றியிருக்கிறார். இந்த பாடல்கள் அனைத்துமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்னும் நிறைய பாடல்கள் நம்ம சேனலில் இருக்குது, பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே, இன்னொரு நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன்.